இனியவர்களே, உங்கள் அருகில் இருக்கும் பொருளும் உறவுகளும் எவ்வளவு விலைமதிக்க முடியாதவை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் எப்பொழுதும் ஊரின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அமர்ந்து பிச்சை எடுப்பார். வேறு எங்கும் போய் பிச்சை எடுக்க மாட்டார். பசி எடுத்தால் மட்டுமே உணவு கேட்பார். யாரிடமும் கையேந்தி பணம் வாங்க மாட்டார், பொருளையும் வாங்க மாட்டார். அவரது நல்ல பண்பை பார்த்த அந்த கிராமத்தினர் அவருக்கு தேவையான மூன்று வேளையும் உணவு வழங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். சில நாட்களில் அவருக்கு அதிகமான உணவு வந்துவிட்டால் அதை தனக்கென வைத்து கொள்ள மாட்டார். மாறாக பசியாக இருக்கிறவர்களை தேடிச் சென்று அந்த உணவை அவர்களுக்கு தானம் செய்து விடுவார். எனவே அவரிடம் அந்த கிராமத்தில் நல்ல மரியாதை வைத்திருந்தனர். ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். ஊரே துக்கப்பட்டது, கண் கலங்கியது அந்த பிச்சைக்காரருக்காக. ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பிச்சைக்காரரின் உடலை அவர் தங்கியிருந்த, அதுவும் அவருக்கு மிகவும் பிடித்த பிரியமான அதே இடத்திலேயே புதைத்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் இருந்த இடத்திலேயே குழித்தோண்ட ஆரம்பித்தார்கள். இரண்டாவது அடி தோண்டும் பொழுது கடப்பாறை ஏதோ ஒரு உலகத்தில் மோதியது போல நங்கு என்று சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டவுடன் எல்லோரும் வந்து எட்டி பார்த்தார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய பித்தளை அண்டா தென்பட்டது. உடனே குழி தோண்டுவதை நிறுத்திவிட்டு அந்த வெங்கல அண்டாவை வெளியே எடுத்தனர். அந்த அண்டாவை திறந்து பார்த்தால் அவர்களுடைய கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. ஆம், அண்டா முழுவதும் தங்கமும் வைரமும் நிறைந்திருந்தது. அந்த புதையலின் மதிப்பு அந்த கிராமத்திலுள்ள அனைவருமே பல ஆண்டுகளுக்கு வேலை செய்யாமல் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு இருந்தது. அந்த புதையலானது ஊருக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்யும்படி அந்த கிராமத்தின் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தலைவர் சொன்னார், தான் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு கீழே இவ்வளவு பெரிய பொக்கிசம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்காமல் ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். பாவம், கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து பிச்சைக்காரனாக வாழ்ந்து இறந்து விட்டான் என்று. ஆம் இனியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிச்சைக்காரனைப் போலதான் இருக்கின்றோம். நம்மிடம் இருக்கின்ற பொருளையும் உறவுகளையும் அதன் மதிப்பையும் நாம் அறியாமலே பல நேரங்களிலே அலட்சியப்படுத்திவிட்டு நமக்கு தேவையான நிம்மதியையும் அமைதியையும் சமாதானத்தையும் தேடி பல பேரிடத்திலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பு உறவுகளை, எதையும் தேடி மற்றவர்களிடம் செல்லாதீர்கள். எல்லாம் உங்களிடமே இருக்கின்றது. ஆகவே அமைதியாக இருந்து நிதானமாக யோசிக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு விலைமதிக்க முடியாத உறவு சொத்து என்று உங்களுக்கே புரியும்.